ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு இஷானா நீலகண்டன் ஆடியோ நாவல்ஸ் சேனல். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற அடுத்தடுத்த கதைகளோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களை வந்து சேருங்க. இந்த சேனலில் மனதுக்கு இதமான காதல் கதைகளை கேட்டு மகிழுங்கள். இப்பொழுது நீங்கள் கேட்கவிருக்கும் நாவலின் தலைப்பு அக்னியின் அரசன் நான். ஆசிரியர் இஷானா நீலகண்டன், பின்னணி குரல் ஆர்ஜே சித்ரா. இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டிவிட மறந்துடாதீங்க. வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். அரசன் ஒன்று. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, உலகை ஆளும் இனிய நாமம் ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, உணர்வை ஆளும் இதய கீதம் ஓம் நம சிவாய, அனல்முகநாதனே தினமுன்னை போற்றிடும் அருள் நிறை மந்திரம் ஓம் நம சிவாய என்று எஸ்பிபியின் குரல் அந்த வீட்டின் பூஜை அறையில் ஒலித்தது. காலை பூஜையை முடித்து அறையை விட்டு வெளியில் வந்தார் நடராஜன். அந்த ஊரின் தர்மகர்த்தா பொறுப்பில் இருப்பவர். அவருக்கு தெரியாமல் அணுவும் அசையாது அவ்வூரில். மாட மாளிகை போல் ஓங்கி நின்ற அந்த காலத்து வீடு முற்றமே ஒரு ஊர் திரண்டு நிற்கும் அளவில் விரிந்து பறந்து காணப்பட்டது. நடராஜன் வீட்டின் நடுப்பகுதியில் நின்று மீனாட்சி என்று சமையலறை புறம் குரல் கொடுத்தார். அவர் கூப்பிட்ட மறுநிமிடம் அவர் முன் நின்றார் அவருடைய இல்லாள் மீனாட்சி. அவரிடம் காஃபியை நீட்ட அதனை வாங்கி பருகியவர் அன்பு எங்க என்று கேட்க அவனுக்கு சோழி இருக்குன்னு வெளியிலே கிளம்பிட்டான் என்றார். ஓ என்றவர் சரி, அவனுக்கு போனை போட்டு இன்னைக்கு மதியம் நம்ம குடும்ப ஜோசியர் வர்றாருன்னு சொல்லி வர சொல்லு என்றார். சரிங்க என்று மீனாட்சி சொல்ல, கவியை விட்டு பூஜைக்கு தேவையானதை வாங்கிட்டு வர சொல்லு, அவன்கிட்டையும் எங்கேயும் போக வேணான்னு சொல்லிரு என்று சொல்லிக் கொண்டே நகர்ந்தவர் சட்டென்று நின்று உன்ற மாவன் எந்திரிச்சிட்டாப்லையா என்று கேட்க, திரு திருவென முழித்தவர் குளிக்கிறான் என்று சொல்ல, இன்னைக்காச்சும் குளிச்சுட்டு பூஜையில உட்கார சொல்லு, அப்பவாச்சும் நல்ல புத்தி வருதான்னு பார்ப்போம் என்றார். என்ற மகனை குறை சொல்லாட்டி இந்த மனுஷனுக்கு சோறு தண்ணி இறங்காது என்று கணவரை உள்ளுக்குள் வருத்தவர் சரிங்க என்று வெளியில் பவ்யமாக தலையாட்டினார். மீனாட்சிக்கு நடராஜன் மீது உள்ள மரியாதையை விட பயம் ஜாஸ்தி. நடராஜனுக்கு அதிக கோபம் வரும் இடம் பொருள் ஏவல் என்று பார்க்காமல் சட்டென்று கை நீட்டுவார். ஏன், திருமணமான புதிதில் பல தடவை உப்பு பெறாத காரணத்திற்கெல்லாம் மீனாட்சி அடி வாங்கியது உண்டு. மகன்கள் பிறந்தே மனுஷன் கை நீட்டுவதை விட்டார். அவரை பார்த்து மகன்கள் கெட்டுப்போகக்கூடாது என்று நினைக்கும் அன்பான தந்தை. மீனாட்சி தன் மூத்த மகனுக்கு போன் செய்து எடுக்கப்பட்டவுடன் ஐயா அன்பு என்று அழைக்க, சொல்லுங்கம்மா என்ற அந்த கம்பீர குரலில்தான் எத்தனை பணிவு, எத்தனை பாசம். இன்றைக்கு நம்ம ஜோசியர் வீட்டுக்கு வராராம், நீ வெரச வீடு வந்துடியா, அப்பா சொல்ல சொன்னாக என்று சொல்ல, ஆகட்டுமா என்றவன் அழைப்பை துண்டித்தான். அனைவராலும் அன்பு என்று அழைக்கப்படும் அன்பரசன் நடராஜனின் மூத்த மகன். அக்ரி முடித்துவிட்டு இதோ இப்போது அவர்களின் நிலபுலன்களையும் ரைஸ் மில்லையும் கவனித்துக் கொண்டிருக்கிறான். அன்பரசனிடம் கணவர் கூறியதை சொல்லிவிட்டு அடுப்படிக்குள் சென்ற மீனாட்சி கையில் இன்னொரு கப் காஃபியுடன் வந்தார். அப்போதுதான் கரை வைத்த வேஷ்டி அதற்கு ஏற்றாற்போல் சட்டை அணிந்து கீழே இறங்கி வந்தான் அனைவராலும் கவி என்று அழைக்கப்படும் கவியரசன். ஐயா கவி, இந்த காபி தண்ணி என்று காஃபியை அவன் கையில் திணித்தவர், சத்த நேரம் இருக்கிறியா, கால சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் என்று கேட்க, வேணாமா நான் போயிட்டு புறவு வந்து சாப்பிட்டுக்கிறேன் என்று கிளம்ப போக, ஐயா கவி என்று அழைத்த மீனாட்சி கணவர் கூறியதை அவனிடம் ஒருமுறை ஒப்புவிக்க, சரிங்கம்மா வெரசா வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு தன் புல்லட்டில் புறப்பட்டு சென்றான். கவியரசன் நடராஜன் மீனாட்சியின் இரண்டாவது மகன். இளங்கலை பட்டம் பெற்று அவர்களின் பண்ணையையும் ஃபைனான்ஸையும் மெயின்டைன் செய்து கொண்டிருக்கின்றான். அந்த வீட்டில் உள்ள ஆண்கள் காலை வேலைகளை முடிக்க வெளியில் சென்றுவிட மீனாட்சி கையில் காஃபியுடனும் சாப்பாட்டுடனும் மாடி ஏறி சென்றார். பகலவன் உச்சி ஏறிக்கொண்டிருக்க மொட்டை மாடியில் உள்ள மாமரத்து நிழலில் கயிற்று கட்டிலில் பஞ்சுமெத்தை போட்டு இன்பமாக துயில் கொண்டிருந்தான் இன்பன் என்கின்ற இன்பரசன், நம் கதையின் நாயகன். பெயருக்கேற்றது போல் அவன் எப்பொழுதுமே இன்பரசன்தான். ரசா இன்பா என்று அழைக்க என்ற ஒலியுடன் தன் ஆறடி உடலை நெளித்து நெட்டி முறித்து கண்களை கசக்கிக் கொண்டு எழுந்து அமர்ந்தான். தாய் முகம் வெயில் தாக்கம் தாளாமல் வியர்வை சிந்துவதை பார்த்தவன், ஏமா ஏறி வரீங்க, ஒரு ஃபோன் போட்டால் நானே கீழே வந்துட போறேன் என்று தாயை அழைத்து வந்து மெத்தையில் அமர்த்தினான்.
நான் மறந்துட்டேன் ராசா என்று முகத்தை சுருக்கி பாவமாக சொல்ல, அந்த பாவத்தில் புன்னகைத்த இன்பன் தாயின் அருகில் வந்து தன் கையில் உள்ள துண்டால் அவரின் வியர்வை துளிகளை துடைத்து விட்டான். இன்பா, போய் பல்லவழிக்கிட்டு வா, சாப்பாடு ஆறிடப்போகுது என்று சொல்ல, சரிம்மா என்றவன் அங்கிருந்த பாத்ரூமிற்குள் புகுந்து கொண்டான். அந்த வீட்டின் மொட்டை மாடியில் ஒரு பாத்ரூம் இருந்தது. ஏதேனும் விசேஷ நாட்களில் மட்டுமே மாடியில் தங்குபோர்கள் பயன்படுத்துவார்கள். ஆனால் இன்பன் மொட்டை மாடிக்கு இடம்பெயர்ந்ததிலிருந்து அவன் மட்டுமே அதனை பயன்படுத்துவான். அந்த மொட்டை மாடி முழுவதும் ஒரு மண்டபத்தின் பரப்பளவை கொண்டிருக்கும். இரண்டு மாடி கொண்டது அவ்வீடு. நடராஜன் மீனாட்சியின் அறை, சமையலறை, பூஜையறை, நடராஜன் தங்கை மங்கைக்கும் அவரின் மகள்களுக்கும் மொத்தமாக மூன்று அறை என கீழ்த்தளம் நிரம்பியிருக்க, மகன்கள் மூவருக்கும் முதல் தளத்தில் விசாலமான அறையை கட்டி கொடுத்திருந்தார். அந்த அறையை காட்டிலும் இதோ இந்த மாமரத்து நிழலில் மொட்டை மாடியில் வளர்ந்து தேயும் நிலவை ரசித்துக் கொண்டு தூங்குவதுதான் அண்ணன் தம்பி மூவருக்குமே பிடிக்கும். அன்பரசன் கவியரசன் இருவரும் கீழே பாய் விரித்து படுத்துக் கொள்வார்கள். ஆனால் இன்பரசன் கட்டிலில்தான் படுப்பான். கோழி கூவும் முன் எழுந்து சென்று விடுவதால் வெயிலை பற்றி அன்புக்கும் கவிக்கும் கவலையில்லை. ஆனால் நம் நாயகனோ உச்சி வெயில் வந்து மாமரத்தையும் ஊடுருவி ஒளிக்கதிர்கள் முகத்தில் பட்டதும் தான் கண்விழிப்பான். அந்த மாமரம் தரையில் இருந்தாலும் மொட்டை மாடி மறை அதன் கிளைகளை பரப்பி ஓங்கி வளர்ந்து நின்றது. அது இன்பரசனின் இரண்டாவது தோழனும் கூட. காலை கடன்களை முடித்துவிட்டு துண்டை வைத்து முகத்தை துடைத்துக் கொண்டே கீழே அமர்ந்தான் இன்பன். அவனிடம் காஃபியை கொடுத்துவிட்டு உணவை எடுத்து தட்டில் வைத்த மீனாட்சி, ராசா என்று ஆரம்பித்து காலையில் கணவர் கூறியதை மூன்றாம் முறையாக ஒளிபரப்பு செய்துவிட்டு, இன்னைக்காச்சும் உன்ற ஐயனை கோபப்படுத்தாம பூஜைக்கு வந்துரு ராசா என்று சொல்ல, மீனம்மா உன்ற புருஷனுக்காக எல்லாம் வரல, உனக்காக மட்டும்தான் வரேன் என்க, என் ராசானா ராசாதான் என்று திருஷ்டி சுற்றினார். சாப்பிட்ட பின் தன் அறைக்கு சென்று குளித்து வெளியில் வந்தவன் தன் நண்பனை பார்க்க கிளம்பிச் சென்றான். இன்பரசன் என்ஜினியரிங் முடித்துவிட்டு பல என்ஜினியரை போல விஐபியாக சுற்றி கொண்டிருக்கின்றான். இரண்டு ஆண்டுகள் மேற்படிப்பு என்று சொல்லி வெளியில் சென்று தன் கனவை நிஜமாக்கி இப்போது அதன் பலனை எதிர்பார்த்து காத்திருக்கிறான். அவன் வீடு வந்து ஒரு மாதமாகிவிட்டது. அவர்களின் சொந்த தொழிலை கவனிக்கச் சொல்லி தினமும் நடராஜன் பாடும் சுப்பிரபாதத்திற்கு பயந்தே அவனின் இந்த மொட்டை மாடி வாசம். முன்பு வாரத்தில் ஒரு முறை மட்டுமே மொட்டை மாடியில் துயில் கொள்பவர்கள் இப்பொழுது இன்பனுக்காக வாரத்தில் ஏழு நாட்களும் செல்கிறார்கள் அன்பரசனும் கவியரசனும். இன்பனின் உயிர் தோழன் பைரவன். இன்பன் எவ்வழியோ அவ்வழியே பைரவனும். இதோ இப்பொழுது கூட இருவரும் ஒன்று சேர்ந்து வெட்டியாக ஊரை சுற்றி வருகிறார்கள். காலை பூஜை முடித்து நெற்றியில் பட்டை அடித்து கடவுள் துதியை பாடியபடி டைனிங் டேபிளில் அமர்ந்தார் முத்துவேல். அந்த ஊரின் தர்மகர்த்தா பொறுப்பில் இருப்பவர். அந்த ஊருக்கு ஒன்று என்றால் முதலில் ஓடி நிற்பவர். முத்துவேலுக்கு அவரின் மூத்த மருமகள் வானதி பரிமாற உணவினை உண்டு கொண்டிருந்தார். அப்போது கையில் வாட்சணிந்தபடி டைனிங் டேபிளில் அமர்ந்தான் முத்துவேலின் மூத்த மகன் பல்லவ பாண்டியன். மகனை பார்த்தவர், பல்லவா அக்னி எங்கே என்று கேட்க, தூங்குறாப்பா என்று சொல்ல, முத்துவேலின் தாய் செல்லாத்தா, சூரியன் உச்சிக்கு வந்த புறவும் பொட்ட பிள்ளைக்கு என்ன தூக்க வேண்டி கிடக்கு, இப்படி இருந்தா போற இடத்துல நாக்கு மேல பல்ல போட்டு பேசிட மாட்டாகளா என்று குற்றம் சாட்டினார். அப்பத்தா அவன் நேத்து தான் ஊர்ல இருந்து வந்தா, அதான் அசந்து தூங்குறா, அதுக்கு போய் ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு நாள் தூங்குறதுல குடிமுழுகி போகாது, போய் வேற வேலை இருந்தா பாருங்க என்றபடி வந்தமன்தான் முத்துவேலின் இரண்டாம் மகன் வல்லவ பாண்டியன். அவன் சொல்றதும் சரிதான் என்று பாண்டியன் சொல்ல, நாளைக்கு மாமியாகாரி வச்சு முத்துவா, அப்ப தெரியும் என்னைய ஒரு வார்த்தை பேச விட்டுறாதீங்க அண்ணனும் தம்பியும் என்று நொடித்து கொண்டார். அப்போது முத்துவேலின் தங்கையும் வானதியின் தாயுமான மரகதம், என்ன அம்மா இப்படி சொல்றீங்க, நம்ம அக்னி நம்மளை விட்டு எங்க போக போறா, என்ற மவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நம்ம கூடவே இருக்க போறா, நேத்து ரெண்டு பேரும் ஜோடிய வந்து இறங்கும் போது அந்த சொக்கநாதன் மீனாட்சி ஆட்டம் அம்புட்டு அம்சமா இருந்தாக என்றார். அதை கேட்ட செல்லாத்தா, இந்தாரு மரகதம், நீயா கனா கண்டுகிட்டு இருக்காத, என்ற பேரனுக்கும் பேத்திக்கும் விருப்பமில்லாத ஒண்ணு யார் நினைச்சாலும் நடக்காது என்று சொல்ல மரகதத்தின் முகம் சுருங்கி போய்விட்டது. மரகதத்தின் வீட்டுக்காரர் கணேசன், என்ன அத்த இப்படி சொல்லிவிட்டீங்க, சின்ன பிள்ளைக அதுகளுக்கு என்ன தெரியும், நாம தான் நல்லது கிட்டது எடுத்து சொல்லி செய்யணும் என்று சொல்ல, மகளிடம் பேசியது போல் மருமகனிடம் பேச முடியாமல், செல்லாத்தா அதது நடக்கும்போது நடக்கும் மாப்பிள, இப்ப எதுக்கு இந்த பேச்சு என்று பேச்சிற்கு முற்றுப்புள்ளி வைத்தார். கணேசன் உரையாடலை கேட்ட பாண்டியன் மனைவியை முறைத்து பார்த்தான்.
அத்தி, இந்த அப்பாக்கு கூரே இல்லை. அவர் ஏற்கனவே இந்த பேச்சு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இப்போ அவரை வச்சுக்கிட்டே பேசுறாக. இந்த மனுஷன் எங்கிட்டல சாமி ஆடுவாக என்று மனதுக்குள் பயத்தில் புலம்பி தள்ளினாள் வானதி. முத்துவேலிற்கு மூன்று செல்வங்கள், பல்லவ பாண்டியன், வல்லவ பாண்டியன், அங்கையர்கன்னி என்கின்ற அக்னி. அக்னி பிறந்து மூன்று வருடத்திலே உடல்நிலை குறைவால் அக்னியின் தாய் தேவி இறைவனடி சேர்ந்துவிட முத்துவேல் தாயின் துணையோடு மூன்று பிள்ளைகளையும் வளர்த்தார். சில வருடத்திலேயே செல்லாத்தாவிற்கு உடல்நிலை சரியில்லாமல் போக அப்போது முத்துவேலுக்கு உதவி செய்ய வந்த மரகதம் தன் குடும்பத்தோடு அண்ணன் வீட்டோடு தங்கிவிட்டார். மரகதம் கணேசனுக்கு ஒரு மகளும் ஒரு மகனும். மகள் வானதியைத்தான் பல்லவ பாண்டியனுக்கு திருமணம் செய்து வைத்து அவர்களுக்கு 2.5 வயதில் ஒரு பெண் குழந்தை உள்ளது. மகன் மதுரனை எவ்வாறாவது அக்னிக்கு திருமணம் செய்து வைத்துவிட மரகதமும் கணேசனும் போராடி கொண்டிருக்கிறார்கள். அண்ணனின் சொத்தை வெளியில் போகவிட அவர்களுக்கு விருப்பமில்லை. ஆனால் மதுரனும் அக்னியும் சிறந்த நண்பர்கள். 7 வயதிலிருந்தே உடன் வளர்ந்ததினால் அவர்கள் இருவருக்குள்ளும் சகோதரத்தன்மைதான் இருந்தது. முதல் முறை இவ்வாறு பேச்சு அடிபடும் பொழுதே இருவரும் உறுதியாக கூறிவிட்டனர். இதுபோல் இனி பேச வேண்டாம் என்று. மற்றவர்கள் புரிந்து கொள்ள கணேசனும் மரகதமும் தங்கள் விருப்பத்தை மாற்றிக்கொள்ளவே இல்லை. அப்போதுதான், டேய், அது என்னோடதுடா என்று அக்னி மதுரனை துரத்தினாள். நம் கதையின் நாயகி அக்னி என்னும் அங்கையர்கண்ணி. அவனோ ஓடிக்கொண்டே, போடி புழுவு முட்டை, நான் போன வாரம்தான் இந்த ஹெட்செட்டை வாங்கினேன், அதை எடுத்து வச்சுட்டு என்னோடதுன்னு சொல்ற, போடி, நீ என்ன கேட்டாலும் நான் தரமாட்டேன் என்று வீட்டை சுற்றி ஓடினான். டே, ஒழுங்கு மரியாதையா கொடுத்துட்டு போடா என்று அக்னி கத்த, செல்லாத்தா, இந்தாடி நடுக்கூடத்தில் நின்றுக்கிட்டு என்ன ஆம்பளை பையனை வாடா போடான்னு பேசிக்கிட்டு இருக்க என்று அதட்ட, அப்படி கேளுங்க பாட்டி என்று பாட்டியின் அருகில் அமர்ந்து செல்லம் கொஞ்சினான் மதுரன். கிழவி, நடுக்கூடத்தில் என்ன, ஊர் முன்னாடியே கூப்பிடுவேன், எனக்கு என்ன பயம் என்று பனியன் காலரை தூக்கிவிட்டவள் அவன் கையில் இருந்த ஹெட்போனை பறித்து கொண்டு ஓடினாள். ஏய், கொடுடி என்று மதுரன் துரத்த, அவர்கள் இருவரின் சேட்டையை பார்த்து அனைவரும் வாய் விட்டு சிரித்தார்கள். பின் வல்லவனும் பாண்டியனும் வேலைக்கு கிளம்ப முத்துவேல் கோவிலுக்கு சென்றார். முத்துவேலுக்கு சாமி நம்பிக்கை அதிகம். வல்லவனும் பாண்டியனும் தங்கள் நிலப்புலன்களையும் மற்ற தொழில்களையும் கவனித்து வருகிறார்கள். அன்று மதியம் நடராஜ் வீட்டிற்கு அவர்களின் குடும்ப ஜோசியர் வர அனைவரும் மாடத்தில் கூடினார்கள். அனைவரின் ஜாதகத்தையும் அவர் முன் வைத்த நடராஜன், இந்த வருஷம் பெரியவனுக்கும் என்ற தங்கச்சி மவளுக்கும் கண்ணாளம் பண்ணலான்னு நினைக்கிறேன், நல்ல நாள் குறிச்சு கொடுங்க என்று சொல்ல, சரிங்கய்யா என்றவர் கைகளை வைத்தே காற்றில் படம் வரைந்தார். ஐயா, ஊர் திருவிழா முடிஞ்ச உடனே பேசா வச்சுக்கலாம் என்று சொல்ல, அப்படியே ஆகட்டும் என்றார் நடராஜன். என்ன தம்பி, வச்சிடலாமா என்று மகனை பார்த்து கேள்வி கேட்க, உங்க இஷ்டம் அப்பா என்று சொல்லிவிட தன் தங்கையின் மூத்த மகள் ராகிணியை பார்த்து, என்னம்மா மருமவளே, வச்சிடலாமா என்று கேள்வி கேட்க, அவளோ தன் தங்கை சந்தியாவின் பின்னே மறைந்து வெட்கமாக தலையாட்டினாள். அவளை பார்த்து அனைவரும் சிரிக்க அன்பரசன் பார்வை அவள் மேல் ரசனையுடன் பதிந்தது. அப்புறம், இது சின்னவனோடது, எப்ப பாரு வெட்டிய ஊரை சுத்திக்கிட்டு இருக்கான், இப்போதான் 2 வருஷம் எங்கேயோ படிக்க போறேன்னு கிடந்துட்டு வந்தான், இனியாச்சும் உத்தியோகத்துக்கு போவானா பார்த்து சொல்லுங்க என்றவர் மனைவி புறம் திரும்பி, இத ஒன்ற மாவன் வர லட்சணமா, ஒரு நாள் தோர வீட்டில் இருக்க மாட்டாரோ, அப்படி என்ன சோழி கழுது கிடக்காம் என்று நக்கலாக கேட்டார். வந்துறேன்னுதான் சொன்னான் என்று மெல்லிய குரலில் மீனாட்சி சொல்ல, ஆமாமா, ஆளுக்கு முன்னாடி வந்துட்டாப்ல என்று பொறுமை, ஆளுக்கு முன்னாடி வந்தா ஐயவோட கெத்து என்னாகிறது, எல்லாம் வந்துட்டாகல்ல மீனம்மா என்று குரல் கொடுத்து கொண்டே உள்ளே வந்தான் இன்பன். அவன் பேச்சை கேட்டு பல்லை கடித்த நடராஜன் ஏதோ சொல்ல வாயெடுக்க, அப்பா விடுங்க, பொறவு பேசிக்கலாம், அங்க கவனிங்க என்று கவியரசன் சொல்ல, என்று ஒரு பெருமூச்சு விட்டார். அடே பங்கு, என்னைய விட்டுட்டு வந்துட்ட என்று குரல் கொடுத்தவாறே உள்ளே வந்தான் பைரவன். இந்தா, அடுத்த தருதல வந்துருச்சு என்று முனகினார் நடராஜன். ஐயா, தம்பி இன்னும் கொஞ்ச நாள் போனா எல்லோரும் மதிக்கிற இடத்துல இருக்கும் ஐயா, அடிச்சு சொல்லுவேன், தம்பிக்கு வரப்போற மகராசி லக்ஷ்மி கடாட்சம் பொருந்திய பொண்ணு, அது வர நேரம் எல்லோரும் தம்பிய ஒசத்தி பாப்பாக என்று ஜோசியர் சொல்ல, என்ன இப்படி சொல்றீங்க, அவனுக்கு முன்னே அண்ணனுங்க 2 பேர் இருக்கானுங்கல்ல, 2 பேருக்கும் முடிச்சுட்டு தானே முடிக்கணும் என்றார் நடராஜனின் உடன் பிறந்த மங்கை. எப்போ நடந்த என்னம்மா, நடக்கிறது தானே நடக்கும் என்றார் ஜோசியர். பின் பெரியவர்களின் ஜாதகத்தையும் அந்த வீட்டின் நன்னிலைமையும் கணித்தார். சற்று நேர அமைதிக்கு பிறகு ஜோசியரின் முகம் மாறியது. அதனை பார்த்து மீனாட்சி பதட்டப்பட அவரை சமாதானம் செய்தான் அன்பரசன்.
ஐயா என்று ஜோசியர் இழுக்க நடராஜன், எதா இருந்தாலும் உடச்ச சொல்லுங்க ஜோசியரே என்றார். இந்த வீட்டோட ராசிப்படியும் உங்களோட ராசிப்படியும் இந்த வீட்டுக்கு முதல் மருமகளா கால் வைக்க போறது பகையாளி பக்கம் உள்ள பொண்ணாதான் இருக்கும் என்று சொல்ல அனைவர் பார்வையும் அன்பரசை துளைத்தது. ராகினிக்கு கண்கள் கூட கலங்கிவிட்டது. சிறு வயதிலிருந்தே சொல்லி வைத்ததினால் அன்பரசனைத்தான் கணவனாக நினைத்து வாழ்ந்து வருகிறாள். அன்பரசு எதுக்கு நம்மளை இப்படி பார்க்கறாங்க என்று மனதுக்குள் நினைத்தான். ஆனால் அங்கே ஆடு திருடைய திருடுநாட்டம் முழித்து கொண்டு நின்றான் கவியரசன். பின் ஜோசியர், ஆனா அந்த ஆத்தா ஆதிபராசக்தியா நின்று உங்க குடும்பத்தை காப்பா, அந்த பொண்ணால மட்டும்தான் உங்க குடும்பத்தை ஒற்றுமையா வச்சிருக்க முடியும் என்று சொல்ல நடராஜன் முகம் யோசனையை தத்தெடுத்தது. அவருக்கும் தங்கையின் குணம் தெரியும். எப்பொழுதும் அன்பரசையும் கவியரசையும் உசத்தி பேசுபவர் இன்பரசனை அந்த வீட்டை விட்டு தள்ளி வைக்க பார்ப்பார். அவர் வாய்க்கு இடம் கொடுப்பது போல் தன் மகனும் நடந்து கொள்வதுதான். மகன் மீது நடராஜனுக்கு கோபம். அதிலும் குடும்ப தொழில்கள் இரண்டையும் பெரிய பிள்ளைகள் பார்த்துக்கொள்ள இவன் தனியாக பிரிந்து நின்று விடுவானோ என்ற பயம் சூழ்ந்தது. என்னதான் இப்பொழுது விரலும் நகமுமாக சகோதரர்கள் இருந்தாலும் எதிர்கால சூழ்நிலையை யாராலும் கணிக்க முடியாது. அதை எண்ணி மனம் சஞ்சலமடைந்தார் நடராஜன். ஜோசியரின் வார்த்தைகள் அனைத்தையும் மீறி அவர் ஆழ் மனதில் பதிந்தது. பின் ஜோசியர் கிளம்பிவிட அனைவரும் தங்கள் வேலைகளை பார்க்க சென்றார்கள். நடராஜன் சிந்தனைகள் அந்த பகையாளி ஊரை சுற்றியே இருந்தது. அது வேறு யார் ஊருமில்லை, முத்துவேல் ஊர்தான். முத்துவேலின் ஊர் கிழக்கு புறம், நடராஜனின் ஊர் மேற்கு புறம். சொல்ல போனால் இரண்டும் ஒரே ஊர்தான். ஆனால் நீண்ட காலம் தொட்டு வரும் பகையால் இரண்டு ஊரும் பிரிந்து கிடந்தது. ஏன், இப்போதுள்ள சந்ததிக்கு என்ன பகை என்று கூட தெரியாது. ஆனால் இரண்டு ஊரும் இப்போது ஒன்றுபட முற்பட்டதில்லை. முத்துவேல் நடராஜன் தந்தை காலத்தில் சண்டையிட்டு சுற்றித் திரிந்த ஊர் மக்கள் இப்பொழுது அமைதியாக செல்கிறார்கள். ஆனால் இன்றும் ஒரு ஊரினை சார்ந்தவர்கள் மற்றொரு ஊருக்குள் கால் எடுத்து வைக்க மாட்டார்கள். அப்படி வைத்தால் அந்த ஊர்க்காரர்களின் தண்டனை கடுமையாக இருக்கும். அரசு மருத்துவமனை முத்துவேலின் ஊரில் இருக்கிறது என்பதற்காக நடராஜனின் தந்தை தங்கள் ஊரில் ஒரு மருத்துவமனையை கட்டினார். அதேபோல் அரசு பள்ளிக்கூடம் நடராஜன் ஊர்பக்கம் என்பதால் முத்துவேலின் தந்தை தங்கள் ஊர் மக்களுக்கு பள்ளிக்கூடம் அமைத்தார். இப்படி பகையாக பிரிந்திருந்தவர்களை எவ்வழியிலும் சேர முடியாதபடி அனைத்தும் சிறப்பாக செய்துவிட்டு மேலோகம் சென்றார்கள். தந்தைமார்கள் போல் சண்டையிடவில்லை என்றாலும் ஒன்று சேரவும் முயற்சி செய்யவில்லை முத்துவேலும் நடராஜனும். ஆனால் இவர்களின் அனைத்து விஷயத்திற்கும் விதிவிலக்காய் அமைந்தது அந்த இரண்டு ஊரின் எல்லையில் வீற்றிருக்கும் காவல் தெய்வத்தின் கோவிலான போலீஸ் ஸ்டேஷன். இரண்டு ஊருமே அங்கே மட்டுமே அடக்கி வாசிப்பார்கள். ஆனால் போலீஸ்காரர்கள் அதிகம் துள்ளினால் மாற்றல் வாங்கித்தரவும் இரண்டு ஊர் தலைவர்களும் தயங்க மாட்டார்கள். இப்படி காலம் காலமாக வேரூன்றி வளர்ந்து வரும் பகையை வேறறுக்க முயல்வார்களா? நம் நாயகனும் நாயகியும் பொறுத்திருந்து பார்ப்போம்.